வெல்கம் டு வில்லே குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசுமதி அரிசியில் ஈஸி அண்ட் சிம்பிளாக செய்கிற அருமையான பாயசம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்து ஒரு மீடியம் டம்ளரில் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், சக்கரை சுகர் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10-15 முந்திரி, 10-15 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், ஏலக்காய் பொடி, சக்கரை போட்டு பொடித்த ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன், பால் வச்சுருக்கேன், ஒரு 600 ml அளவுக்கு பால் வச்சுருக்கேன், மில்க் மெய்டு வச்சுருக்கேன் கொஞ்சம். இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம். வாங்க, இங்கே நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சு அதில் நெய் விட்டு முந்திரியும் பாதாமையும் வறுக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும், கொஞ்சம் சிவந்து வரணும். நெய்யில் வறுத்து எடுத்து நம்ம வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ நான் நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்கள். எடுத்துக்கிட்டு இந்த நெய்யிலே நம்ம வந்து அரிசியை சேர்த்து வறுக்கணும். நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா ஒரு டம்ளர் அரிசி, அந்த அரிசியை வந்து நான் மீடியம் டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா நெய்யில் வறுத்துக்கணும். சும்மா ஓரளவுக்கு வறுத்த போகிற நிறையனா அரிசி வந்து பொரிஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு வறுத்தா போதும். அதனால் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டு குக்கரில் சேர்த்து நம்ம ஒரு கிளாஸு அரிசி சேர்த்தோம் இல்லைங்களா, அதே கிளாஸ் மெஷர்மெண்ட்டுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி விடணும். குக்கரில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் விடணும். அப்போ தான் நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் குழைவாக வரும். ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். வச்சு இதை பாருங்கள், நான் வச்சு 3 டம்ளர் தண்ணி அளவுக்கு வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா ஒரு 600 ml அளவுக்கு பால், அதை இதில் சேர்த்து விடணும். ரைஸுன்றதுனால நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்தாலே நிறைய வரும், ஒரு மீடியம் டம்ளரில் சேர்த்தாலே ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு வரும். இதில் பால் சேர்க்குறோம், சுகர் சேர்க்குறோம், எல்லாம் சேர்த்து மீடியம் டம்ளரில் ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். இப்போ பால் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பால் கூட சேர்ந்து இது நல்லா வெந்து வருது பாருங்கள். இன்னும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான அளவு இனிப்பு அவங்கவுங்க தேவைக்கேற்ற அளவுக்கு சேர்த்துக்கணும், சுகர் வந்து அவங்கவுங்க தேவைக்கேற்ற அளவுக்கு சேர்த்துக்கணும். நான் இங்கே சின்ன குக்கர் வச்சு செய்கிறேன். சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்து விடுறேன். சர்க்கரையில் போட்டு ஏலக்காய் பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடி ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா சேர்த்து விடுறேன். சேர்த்து விட்டு மறுபடியும் கலரி விட்டு மில்க் மெய்டு கொஞ்சம் சேர்த்து விடணும். ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் மில்க் மெய்டு, அது டேஸ்ட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். இருந்தால் சேர்க்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. வெறும் பால் சேர்த்துட்டு சுகர் சேர்த்தா கூட போதும். ஏலக்காய் பொடி சேர்த்தா நம்ம வறுத்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா நெய்யில் பாதாம் முந்திரி, அதை சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ அருமையான பாசுமதி ரைஸில் செஞ்ச பாயசம் ரெடி. நீங்கள் மறக்காமல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.